ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டுருக்கப்போ டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் ரிலேட்டடாகவும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ரிலேட்டடாகவும், அதுக்கு முன்னாடி இருக்க டாபிக் தனி வட்டிக்கும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த ரிலேட்டடான சில சம்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரோங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம சம்முக்கு போகலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, சரிங்களா? 1 லேக்குக்கு, சரிங்களா? 1 லட்சத்துக்கு 20% வட்டி வீதம், ஓகேவாங்களா? 20% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் முடிவில், ஓகேங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில கண்டிஷன்ஸ்க்கு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா 3 வருஷத்துக்கா 2 வருஷத்துக்கா அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ 2 வருஷம் அப்படின்னா அதுக்கு தனி ஃபார்முலாங்க. இதுக்கு முன்னாடி சம் அதை தான் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அதேமாதிரி ஃபார்முலா கூட 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கு ஃபார்முலாஸ்லாம் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நான் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒன்றுனாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கோ டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்கனாக்கா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பாருங்கள். 2 வருஷமா 3 வருஷமானு பாருங்கள். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஃபார்முலா வேறங்க, 3 வருஷத்துக்கு இப்போது நம்ம போட போகிறது. ஓகே, இதுக்கு முன்னாடி சிலது சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து PR², ஓகேங்களா? இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100³. இதுதான் 3 வருஷத்துக்கு சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்க? ஸோ இதில் என்ன பண்ணலன்னா பிங்கிறது வந்து இந்த அமௌண்ட்டு, சரிங்களாங்க? ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா? எவ்வளோ அப்படிங்கிறது, ஓகேங்க? ஸோ இது மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டுலாம் போதுங்க. இங்கே 3ங்கிறது தான் இங்கே இருக்கிற 3 வருஷத்துக்கு தான் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்துடும். ஸோ பிங்கிறது என்னங்க பாருங்கள், பிங்கிறது வந்து ஒரு 1 லேக் போட்டுக்கோங்க, சரிங்களா? 50 வரணுமா? ஸோ 50 வந்தாச்சுங்க. ஓகே, ஆறுங்கிறது என்னங்க, 20. ஸோ 20×20, ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன வரணுங்க, இன்ட்டு, ஓகேங்களா? இன்ட்டு இங்கே என்ன வரணுங்க, இங்கே 300 + 20, ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 100³, ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது அப்படியே 000 × 20 × 20 × இது ஆட் பண்ணிக்கோங்க, 320 டிவைடட் பை 100, ஓகே? 3 தாட்டி வரணுங்க, 100 × 100, ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை சுருக்கணும், சரியாங்க? இப்போ என்ன பண்ணுங்க, வரும் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? இந்த ஃபார்முலா எடுத்துட்டோம், பி வேல்யூ, சரிங்களா? பி வேல்யூவும் சரி, இந்த ஆருடைய வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்படியே சுருக்கிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணவே போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எவ்வளோ 0 இருக்குது, 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5 முடிச்சுங்களா? அப்போது இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0 கேன்சல் ஆகிடுமா, சரியா? அப்போ கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ நிற்கோங்க, கேன்சல் ஆச்சுனாக்கா 20 × 20 × 3, 2, ஓகேங்களாங்க? ஸோ இது நீங்கள் மல்டிபிள் பண்ணினாக்கா 12,800 வரும், ஓகேவாங்க? அவ்வளோதாங்க, இதுதாங்க ஆன்சர், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். முடிச்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.